Hi friends, welcome to our channel. கற்பதை பகிர்வோம். நாங்கள் பவித்ரா. நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெல்த்தியான லைஃப் வாழ்றதுக்கு நம்ம சில மிஸ்டேக் வந்து பண்ணிட்டு இருப்போம். ஸோ அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு தாங்க இந்த வீடியோ. வாங்க பார்க்கலாம். அதாவது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மூளைக்கும் இதயத்துக்கும் முக்கியமாக வந்து பங்காற்றக்கூடிய அந்த ஜீரண மண்டலம், அதாவது வயிற்று பகுதியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புக்குமே நம்ம வந்து எந்த மாதிரி பண்ணணும், பண்ணக்கூடாது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். சில விஷயங்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கிறத மாற்றணும். அண்ணன் சில விஷயங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த குடல் பகுதிகள், அதாவது ஜீரண மண்டல பகுதிகள் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே தெரியும், சாப்பிட்ட உடனே போய் குளிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதை வந்து சில பேர் வந்து சும்மா சொல்றாங்க அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. பட் அப்படி கிடையாது, கம்பல்சரி. இது டாக்டர்ஸே வந்து சொல்றாங்க, இது வந்து கம்பல்சரி பண்ணக்கூடாது அப்படின்னு. ஏன் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்மளோட உடல்ல வந்து நம்ம சாப்பிட்ட உடனே நம்ம வயிற்றுக்கு வந்து நிறைய ரத்தம் தேவைப்படுங்க. ஸோ நம்ம அதனாலதான் சம்மணங்கால் போட்டு சாப்பிட்றதே ஓகேங்களா. ஸோ அப்படி பண்ணும்போது நம்மளோட ரத்தம் வந்து வயிற்று பகுதியில் அதிகமாக இருக்கும். ஆனால் நம்ம போய் குளிக்க போயிட்டோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட பாடி வந்து ஃபுல்லாக கூல் ஆயிரும். ஸோ கூல் ஆனோன்னு என்ன பண்ணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட உடல் வந்து எல்லா உறுப்புக்கும் ரத்தத்தை வந்து சப்ளை பண்ணுறதுலே தான் அது வந்து மோட்டிவாக இருக்குமே தவிர வயிற்றுக்கு கொடுக்கணும்னு நினைக்காதாங்க. ஸோ நம்ம வந்து குளிச்சுட்டு வந்தோன்னே பாடி கூல் ஆனோன்னே எல்லா பார்ட்ஸுக்குமே வந்து ரத்தத்தை வந்து சப்ளை பண்ணிடுமா. ஸோ அப்படி பண்ணும்போது நம்ம வயிற்றுக்கு செரிமானம் அடையக்கூடிய அளவுக்கு தேவையான ரத்தம் வந்து கிடைக்காதனால நம்மளுக்கு வந்து அந்த செரிமான பிரச்சனை, அதாவது அஜீரண கோளாறு அப்படின்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. குளிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு வந்து பழகிக்கோங்க. அப்படி இல்லைன்னா சாப்பிட்டுட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து போய் குளிங்க ஓகேங்களா. ஸோ இதுதான் கரெக்டான முறை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒர்க் அவுட். அதாவது ஒர்க் அவுட் வந்து பண்ணுறது ரொம்பவே நல்ல விஷயம் தாங்க. ஆனால் நம்ம சாப்பிட்ட உடனே போய் ஹெவி ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட உடலில் வந்து ஹெவியான ஹீட் வந்து உருவாகிருமா. அப்படி உருவாகும் போது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து தசை பிடிப்பு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆர்கன்ஸ் வந்து பாதிப்பாகும். அண்ட் தென் வந்து செரிமான பிரச்சனை டெஃபினெட்லி வந்து அப்போ இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு எம்டி ஸ்டொமக்கில் தான் ஆக்சுவலாக அது பண்ணணும். ஸோ பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் வந்து லேட்டாக வந்து சாப்பிடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் பண்ணுவேன் அப்படின்னு வந்து நினச்சிங்கன்னா கம்பல்சரியாக அது வந்து உங்களோட வயிற்றை வந்து பாதிப்புக்குள்ளாயிட்டு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நினைவில் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுட். அதாவது நம்ம உடலுக்கு தேவையான ஆரோக்கியமான உணவை தான் எடுத்துக்கணும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த மாதிரி ஆரோக்கியமான உணவை நம்மளுக்கு வந்து தேடி தேடி சாப்பிட்ற அதே நாம கரெக்டான நேரத்தில் சாப்பிடணும். அது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டுங்க. அதாவது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, காலையில் இந்த டைம் சாப்பிட்றோம், ஆஃப்டர்நூன் இந்த டைம் சாப்பிட்றோம், ஈவினிங் இந்த டைம் தான் சாப்பிட்றோம். அது எப்போவுமே கரெக்டான ரொட்டீனில் இருக்கணும். அண்ணன் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் தென் வந்து நீங்கள் வந்து நல்லா வந்து எச்சிலோட சேர்த்து சவைச்சு சாப்பிடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே முழுங்கிடுவாங்க சில பேர். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் மெதுவாக பொறுமையாக சவைச்சு சாப்பிடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இந்த இதையும் நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, புகை பிடிக்கிறது. ஸோ புகை பிடிச்சிட்டு சாப்பிட்றதோ இல்லை சாப்பிட்டுட்டு புகை பிடிக்கிறதோ ரொம்பவே டேஞ்சரஸ் அப்படின்னு தாங்க சொல்கிறாங்க. ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட உணவுக்குள்ளாயே வந்து பாதிக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ புகை பிடிப்பவராக இருந்தீங்க அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுங்க. அப்படி ஸ்டாப் பண்ண முடியலனாலும் அட்லீஸ்ட் சாப்பிட்றதுக்கு அப்புறம், சாப்பிட்றதுக்கு முன்னாடி கம்பல்சரி பண்ணாதீங்க. பிகாஸ் அது வந்து ஒரே நாளில் நம்மளுக்கு வந்து பாதிப்பு தெரியாது. நான் குடிச்சிட்டு தான் இருக்கேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அது லேட்டாக வந்து காட்டும். கம்பல்சரி சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த தப்பை பண்ணாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்லீப்பிங். நம்ம எல்லாருக்குமே தெரியும், சாப்பிட்ட உடனே தூங்கக்கூடாது. ஏன் சாப்பிட்ட உடனே தூங்கக்கூடாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஹெவியாக சாப்பிட்டுட்டு வந்திருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கிட்டத்தட்ட 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் நம்ம வந்து கம்பல்சரி தூங்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வயிற்றுக்கு வந்து போதுமான அளவுக்கு எனர்ஜி வந்து அப்போதைக்கு இருக்காது. ஸோ வந்து செரிமானம் ஆகிற பிரச்சனை வந்து ரொம்பவே வந்து லேட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நிறைய குடல் பிரச்சனைகள் வந்து வர்றதுக்கு வந்து அது ஒரு ரீசனாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து அந்த அமிலம் வந்து இருக்கு, ஒரு ஆசிட் தான் நம்மளை வந்து என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட உணவை வந்து செரிக்க வைக்குது. ஸோ அந்த ஆசிட் வந்து கிடைக்காதனால என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்றோம் பார்த்தீங்களா அந்த குழாய், உணவு குழாய். ஸோ அதில் வந்து அலர்ஜிஸ் மாதிரி ஏற்படுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ சில பேருக்கு வந்து சாப்பிடும்போது உணவு குழாயில் வந்து வலிக்கும் ஓகேங்களா. ஸோ அதுக்கு வந்து ரீசன் வந்து என்ன அப்படின்னா சாப்பிட்டோடனே தூங்குற ப்ராப்ளத்தை வந்து சொல்கிறாங்க. ஸோ வந்து அதை வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் சாப்பிட்றோடனே தூங்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு உணவு குழாயில் வந்து அலர்ஜி வரும், வலிக்கும். ஸோ அந்த ப்ராப்ளத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கவே எடுத்துக்காதீங்க. ஸோ கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுங்க அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ நீங்கள் வந்து சப்போஸ் உங்களுக்கு வேகமாக தூங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஹெவியாக சாப்பிடாம லைட்டாக சாப்பிட்டு ஒரு 1/2 hour அப்புறம் வந்து தூங்குறது நல்லது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம 3 times சாப்பிட்றோம் ஓகேங்களா. ஸோ அந்த 3 times சாப்பிட்றதுக்கு பதிலாக 3 வந்து நம்ம கம்மி பண்ணி 5 times ஸ்பிட் பண்ணி சாப்பிட்டோம்னா இன்னுமே ரொம்ப நல்லது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஆஃப்டர்நூன் சாப்பிட்றத 2 வந்து பிரிச்சுட்டு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா செரிமானம் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
அதே மாதிரி நம்மளுக்கு ஏதாவது ஒரு வேலைகள் வந்து செய்யறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்கேஸ் நம்ம ஸ்கூல் காலேஜஸ் இல்லை ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தால் அந்த மாதிரி பண்ண முடியாது, டெஃபினெட்டாக நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். இன்கேஸ் வீட்டில் இருக்கிறவங்க அதை வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு என்ன தான் சில விஷயங்கள் தவறாக பண்ணிகிட்டு இருக்கோம், அந்த தவறை வந்து மாற்றுறது ஒரு பக்கம் இருந்தாலும், அந்த வயிற்றுக்கு வந்து ஹெல்த்தியான பொருள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட், அதாவது அந்த பாதாம் பருப்பு வந்து உங்களுக்கு டைம் எப்போ கிடைக்குதோ அப்போல்லாம் நீங்கள் வந்து சாப்பிடுங்க. பிகாஸ் வந்து நம்மளுக்கு வந்து குடலுக்கு வந்து நல்ல ஒரு பாதுகாப்பாக கொடுக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தயிர். ஓகே, தயிர் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான், அண்ட் தென் நிறைய பேருக்கு பிடிக்கும். ஸோ அந்த தயிரை வந்து நீங்கள் வந்து அப்பப்போ நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களோட குடல் ஜீரண மண்டலங்கள் அது வந்து என்ன இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இவ்வளோ நாள் பண்ணிட்டு இருந்த சில விஷயங்களை மாற்றுங்க. அதே நேரத்தில் நீங்கள் இனிமே பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தயிர் அண்ட் தென் பாதாம் வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன். ஸோ மூளையும் இதயம் தானே நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் ஜீரண மண்டலத்தை விட்டீங்க அப்படின்னா ஜீரண மண்டலத்துலேருந்து தான் எனர்ஜி எல்லாத்துக்கும் போகுதும் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஸோ கம்பல்சரி நம்ம அதை வந்து சேஃப் பண்ணணும், ஆரோக்கியமாக பார்த்துக்கணும். உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ஹெல்த் கேர் இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் கம்பல்சரி ஹெல்த் கேர் வந்து கம்பல்சரி நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஸோ வந்து நான் இப்போ சொன்ன சில விஷயங்களை கரெக்ட் பண்ணிவிட்டு அண்ட் தென் சில விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும், பயப்பட வேண்டாம். இது வரைக்கும் பண்ணிட்டு இருந்தாலும் இனிமேல் வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க அப்படின்னு நான் வந்து கேட்டுக்கிறேன். எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோ நல்ல கண்டென்ட்டோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.